குருச்சரணம் பெங்களூர் ரேக்கி மீட்டிங் வரும் 27-28 சனி ஞாயிறு தேதிகளில் பெங்களூரில் ரேக்கி மீட்டிங் நடைபெற உள்ளது. நீண்ட நாட்களுக்கு பிறகு நம் அம்மா டாக்டர் மீனாட்சியே MBBS டிஜு அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ளது. நேரடியாக அம்மா தீட்சை கொடுக்க உள்ளார்கள். புதிதாக ரேக்கி 1, 2, 3, 4 தீட்சை பெற ஆர்வமுள்ளவர்கள் நேரடி தீட்சை பெற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே அம்மாவிடம் தீட்சை பெற்றவர்களும் உயர் வகுப்புகளுக்கான தீட்சை பெற்று பயன்பெறலாம். ரேக்கி 1, 2, 3, 4 அமடைஸ், லாமாஃபரா, குவானின், பஞ்சபக்ஷி, கபாலா நியூமராலஜி, ஹவுஸ் கிளென்சிங், 100 நியூ ரேக்கி மந்த்ராஸ் வகுப்புகளும் நேரடியாக நடைபெற உள்ளன. பல நாடுகளில் இருந்து பல்வேறு சக்தி வாய்ந்த பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம் அம்மாவின் கைகளால் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். அம்மாவின் நேரடி ஆசி பெற இது ஒரு அரிய சந்தர்ப்பம். முன்பதிவு மிக மிக அவசியம். குறைந்த இடங்களே உள்ளன. விவரங்களுக்கு 9845-33655 மற்றும் 9341-22-7211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குருச்சரணம். மற்ற எல்லாரும் எல்லா உடம்பும் பெற்று நோய் நொடி இல்லாமல் நல்லா வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நான் ஒண்ணு உங்கள்கிட்ட பேச போறது ஒரு பெரிய விஷயம். 5000 வருடத்துக்கு முந்தின ஒரு எந்திரம், அதான் உண்மையான பேச்சு. என்ன இந்த எந்திரம் எப்படி 5000 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டாங்க எப்படிங்கறத பார்ப்போம். அதுக்கு பேரு வந்து அந்த கர்ணா. என்னன்னா அந்த கர்ணா அப்படிங்கிற பேரு. இந்த அந்த கர்ணாவை 4 வகையில வச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து ஸ்மால், இந்த ஸ்வஸ்திக்கு தான் அதோடைய ஒரு வருஷனா கொண்டு வந்திருக்காங்க. அந்த காலத்துல கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்மால் அந்த கர்ணா தான் மேல் அந்த கர்ணான்னு பேரு. அதாவது ஆண், இது ஆண் பாவம். இது வந்து அடுத்தது வந்து ஒரு பெருசா இருக்கிறது ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இது வந்து பெண் பாவம் அந்த கர்ணா. இது பெண் அந்த கர்ணா, அது ஆண் அந்த கர்ணா. அதுக்கப்புறம் என்னன்னா காஸ்மிக் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காஸ்மிக் கிராஸ்ங்கிறது என்னன்னா இதுல 7 வரும். நீங்க இப்படி பாத்தீங்கனாலும் 7 வரும், இப்படி பார்த்தாலும் இது முக்கியமா என்னன்னா அன்புக்கு, அமைதிக்கு, கனவு மனைவி ஒத்துமைக்கு, பீஸுக்கு, இது எல்லாரும் தானரா கூட செஞ்சு போட்டுக்குவாங்க. நிறைய வச்சிருந்தேன் அந்த காலத்துல நானு நிறைய. இது நாங்கெல்லாம் வந்து 27 வருஷமா நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதனால இன்னைக்கு அதை பத்தி சொல்லிடுவோம் பிள்ளைகளுக்குன்றத நான் சொல்றேன். சரி, இந்த இது வந்து எல்லாத்துக்கும் இந்த காஸ்மிக் கிராஸ்ங்கிறது, காஸ்மிக் கிராஸ்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, இது ரொம்ப அருமையான ஒண்ணு இது. சரி, அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு அந்த கண்ணா இருக்கு. அதுல மொத்தம் எவ்வளவு இருக்குன்னா 16 இருக்கும். ஸ்கொயர் அந்த கண்ணான்னு பேரு, இது பேரு. இதுல 16 இருக்கும். இது எப்படின்னா பர்டிகுலர்லி ஃபார் த பிசினஸ் பீப்புள், பிசினஸ் பீப்புள் ரூம்ல வைக்கிறதுக்கு. அப்புறம் வீட்டுல வந்து இதை வச்சோம்னா வீட்டுல திருஷ்டியும் செய்வினை இருந்தா அது சரியாக்குறதுக்கு இது. இந்த 16 நம்பர் செய்வனைக்கு சரியாக்குறதுக்கு. சரி, அடுத்தது இந்த அந்த கண்ணாவை என்ன பண்ணலாம் அப்படிங்கலாம். இப்போ மேல் அந்த கண்ணா, ஃபீமேல் அந்த கண்ணா ரெண்டு இருக்குது. இந்த ரெண்டை வச்சுட்டு இது ரெண்டு அப்படி படுக்க வச்சிடறீங்க. வச்சுட்டு இதுக்கு ஊடையில நீங்க என்ன ஜாமா வாங்கினாலும் அதை அதுக்குள்ள வச்சுட்டீங்கன்னா அதுலக்கு திருஷ்டியும் போயிடும், அதுலக்கு நெகட்டிவ் எனர்ஜிலாம் போயிடும். புரிஞ்சுதா? இதுதான் வந்து இந்த ரெண்டு அந்த கண்ணாவும் வைக்கிறதுக்கு. அப்புறம் இந்த 4 அந்த கண்ணாவையும் அப்படி வைக்கிறீங்க. 4 அந்த கண்ணாவையும் வச்சுட்டு இல்லையா, அதாவது மேல் ஃபீமேல், அடுத்து வந்து காஸ்மிக் கிராஸ், அப்புறம் இந்த ஸ்கொயர், இது எல்லாத்தையும் 4 வச்சுட்டு அது நடுவுல எந்த பொருளை நீங்க வச்சீங்கனாலும் அது வந்து பவர் ஆயிடும். அதுக்கு நெகட்டிவிட்டி எல்லாம் போய் நல்ல பவர் கிடைச்சோம். அது ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப பிள்ளைகள்லாம் படிக்கிறாங்க, படிக்கிற இடத்துல வைக்கணும் அப்படின்னா நீங்க பொதுவா வந்து என்ன பண்ணும், படிக்கிற இடத்துல இதை வச்சுக்கணும். இந்த 16, அந்த 16 என்ன இருக்கு அதை வச்சீங்கன்னா பிள்ளைங்க படிப்பு ஞாபக சக்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நாங்களும் 4 ரூம்ல ஒவ்வொன்னா அப்படி ஒட்டி வச்சிருந்தேன் நானு. இப்ப வந்து அப்படி எங்க இதுல எல்லாமே நாங்க அது அது இல்லாம நான் எதையுமே பண்ணது இல்ல. அந்த கண்ணா வந்து நாங்கெல்லாம் பேக்கே வச்சுக்கோம். ஹேண்ட்பேக்லயே நம்ம அந்த கண்ணாவும் வச்சுக்கலாம். அந்த கண்ணா நீங்க ஹேண்ட்பேக்ல ஏதாவது ஒரு அந்த கண்ணா அவங்களுக்கு பிடிச்சது, இப்ப காஸ்மிக் கிராஸ் வச்சுக்கலாம், மேல் வச்சுக்கலாம், ஃபீமேல் வச்சுக்கலாம், எது வேணுமானு வச்சுக்கலாம் நீங்க. புரிஞ்சுதா? அப்புறம் படுக்கிறப்ப தலகாணி கடையிலேயே இதை வச்சுக்கலாம், இந்த அந்த கண்ணாவை. சரி, இது மட்டும் இல்ல, இப்ப யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு உடம்பு நல்லா இல்ல, அவங்க சொல்றாங்க, அவங்க போட்டோவை வந்து இது மேல வைக்கிறீங்க.
எப்படி வைக்கணும் அப்படின்னா, எந்த அந்த கண்ணாவும் 16 அந்த கண்ணாவும் எடுத்துக்கலாம், காஸ்மிக் கிளாஸ் எடுத்துக்கலாம். மேல் இப்போ அங்க வந்து ஒரு ஃபீமேல் குட முடியலன்னா மேல் அந்த கண்ணா எடுத்துணும், மேல் குட முடியலனா ஒரு ஃபீமேல் அந்த கண்ணா எடுத்துணும். அந்த மாதிரி எடுத்து அந்த போட்டோ அது மேல வச்சு ரேக்கி, தெரிஞ்சவங்க ரேக்கி கொடுக்கலாம், தெரியாதவங்களும் இது மேல மட்டுமே வச்சுக்கலாம். புரிஞ்சிச்சா? அதுக்கு அதுக்கு அடுத்தது நம்ம தியானம் பண்றது, நம்ம உட்காரம்ல இந்த பெட்ஷீட்டுக்கு அடியில இந்த 16 இதை வச்சுட்டீங்கன்னா தியானம் பண்ணலாம். இந்த காஸ்மிக் கிளாஸ் வச்சாலும் சூப்பரா தியானம் வரும். புரிஞ்சுதா? இந்த தியானத்துக்கு இந்த அந்த கர்ணா யூஸ் ஆகும். சரி, அதுக்கு அப்புறம் 4 அந்த கர்ணாவ எடுக்கிறீங்க, ஒரு மேலு ஒரு ஃபீமேலு, காஸ்மிக் கிளாஸ், அப்புறம் இந்த 16 இத பெட்டுக்கு அடியில 4 பக்கம் வச்சிடணும். 4 பக்கம் பெட்டுக்கு அடியில வச்சிட்டீங்கன்னா அது என்ன ஆகும்னா, அது பாத்துக்கணும் எந்த பொருளாக இந்த மெடிசின்ஸ் எல்லாம் இருக்குது, இத நாளே வந்து ஒரு இடத்துல வச்சு அது நடுவில் கொண்டாந்து மெடிசினை வச்சிருங்க. யாருக்காவது ரொம்ப முடியாதவங்களுக்கு தண்ணி பண்ணா ஒரு பாட்டில் தண்ணி கொண்டாட சொல்லி இந்த 4 அந்த கண்ணா நடுவில் அந்த தண்ணியை வச்சு பவர் பண்ணி அதை தூக்கி எடுத்து குடிச்சிங்கன்னா, அவங்க கையில கொடுத்து இதை குடிக்க சொல்லுங்கன்னு கொடுத்துருங்க. அதை குடிச்சிங்கன்னா அது அவங்களுக்கு உடம்பு நல்லா ஆகும். அப்புறம் பூஜை ரூம்ல இதை 4 வைக்கிறீங்க, சும்மா அப்படியே நிப்பாட்டி வச்சாலும் சரி, இல்லை 4 பக்கம் நமக்கு வராது, 4 பக்கம் கிடைக்கும், ஒரு சார் சின்ன சவரா இருக்கலாம் ஒரு பக்கம், ஏன்னா வாசல் இருக்கும் இல்லையா. அப்ப இந்த 4 பக்கம் இந்த அந்த கண்ணா ஒட்டி விட்டீங்கன்னா சூப்பர் பவரா இருக்கும். அதாவது இட் இஸ் கோயிங் இன் தி மைக்ரோகாஸ்மிக் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரோகாஸ்மிக் ஆர்பிட்ங்கிறது வந்து இது சின்ன அப்படியே கொண்டு ஒரு மனுஷனுடைய 6 சக்கரம் அதுக்குள்ள எல்லாம் இது போய் வேலை செய்யும். இதுக்கு அவ்வளவு பவரானது. இதை நிறைய வந்து நாங்கள் வந்து என்ன பண்றோம், ஹீலிங் ப்ராசஸ்ல ரொம்ப யூஸ் பண்ணியிருக்கோம். பொதுவாக வந்து வியாபாரிகள்லாம் இது எல்லாம் பாக்கெட்லயே வச்சிருப்பாங்க, அந்த கண்ணாவை பாக்கெட்லயே வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லி நான் யாருன்னு சொல்ல விரும்பல, இன்னைக்கு உலக லெவல்ல அவரை ஸ்டாம்பில் எல்லாம் போடுறாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு ஆள் என் பிள்ளை, அவன் வந்து காமிச்சிக்காரு. 5 வருஷத்துக்கு முன்னால் நான் கொடுத்துருக்கிறது காமிச்சிட்டு, இந்த பாருங்கம்மா அந்த கடை எல்லாத்தையும் நான் பத்திரமா வச்சுக்கோமான்னு காட்டினாரு. நான் சொன்னேன், ஏன் கண்ணா எனக்கு புதுசாக கொடுக்கலண்டா கண்ணா அப்படின்னு சொல்லி எல்லாமே நான் புதுசாக கொடுத்துருக்கேன். அந்த அளவுக்கு அந்த கண்ணா கொடுத்தவங்களை நல்லாவே வச்சுக்கிறோம் நம்மளை. அந்த கண்ணாங்கிறது ஒரு பெரிய யந்திரம், அதை நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த அந்த கண்ணாவை எல்லாரும் அந்த கண்ணா யூஸ் பண்ண பழகுங்க. இது என்னன்னா எல்லா கலர்லயும் கிடைக்கும். இப்போ ஒருத்தவங்களுக்கு உடம்பு நல்லா இல்ல அப்படின்னா நம்ம இந்த ப்ளூ கலர் அந்த கண்ணாவை யூஸ் பண்றோம், சரிதானா? அடுத்து பிள்ளைங்க எல்லாருக்கும் வந்து நமக்கு வந்து வியாபாரம் நல்லா நடக்கணும், காசு நல்லா வரணும், இதை வச்சுக்கிறோம், இந்த அந்த கண்ணாவை வச்சுக்கிறோம். சரி, அடுத்தது வந்து ஆரஞ்சு. இந்த ஆரஞ்சு கலரை எதுக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னா, ரொம்ப உடம்பு முடியல, கேன்சர் அது இது இருக்குன்றவங்களுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் கோல்டு கலர் இருக்குன்னா எல்லா பர்பஸுக்கும் கோல்டு கலரை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது சில்வர் கலர் மேனிஃபெஸ்டேஷன், என்ன நீங்க நினைக்கிறீங்களோ நீங்க வந்து எல்லாத்தையும் நிறைய இப்ப பூஜை புரஸ்காரங்கள் பண்றீங்க இல்லையா, அந்த விளக்கு கடியில கூட இதை வச்சு போடலாம், வச்சுட்டு அதை கூட இந்த விளக்கு கூட இதுக்கு மேல வச்சிருந்து நீங்க அந்த விளக்கையே ஏத்தலாம். புரிஞ்சுச்சா? மெழுகுவத்திலாம் இது மேல வச்சு ஏத்தி பண்ணுவாங்க, அதுக்குன்னு ஒரு ஹோல்டர் மட்டும் வச்சுக்கணும், அவ்வளவுதான். புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அந்த கண்ணாவோ பல வகை நீங்களா யோசிச்சு பண்ணிக்கலாம். நான் சில வகையில உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்களா யோசிச்சு பல வகையிலே இதை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொருட்களை பண்றப்ப உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அது நீங்க எங்களுக்கு நெடுஞ்சல சங்க போன் நம்பர்ல கேட்டீங்களாலோ இல்ல எங்க வெப்சைட்ல போனாலும் உங்களுக்கு உண்டான பதில்கள் எல்லாம் கிடைக்கும். சரிதானா கண்ணுங்களா? ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் கண்ணுங்களா. பை.